சந்திப்பிற்காக அகில இந்திய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய சிக்கமங்களூரினுடைய எம்எல்ஏ அருமையானன் சிடி ரவிஜி இங்கே இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய சக பிரபாரியாக இருக்கக்கூடிய பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி ஜி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன் இங்கே இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் எம்பி எம்எல்ஏவாக பணியாற்றிய நம்முடைய அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். முன்னாள் எம்பியாக நரசிம்மன் அவர்கள், முன்னாள் எம்பியாக கே பி ராமலிங்கன் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏவாக ஏஜி சம்பத் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏவாக காயந்தி தேவி அக்கா அவர்கள், மாநில பொதுச் செயலாளராக அண்ணன் ஜி கே எஸ் செல்லகுமார் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நண்பர்களே, எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் சி டி ரவிஜி அவர்களும் சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் இங்கே வந்திருப்பது அமைப்பு சார்ந்த வேலைகளை கவனிப்பதற்காக. இன்று காலையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் கமிட்டி நடந்து முடித்த பின்பு நகர்ப்புற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். அது முடிந்த பிறகு பத்திரிகை நண்பர்களை இப்போது சந்திக்கின்றோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக ஒரு பேரிடரை சந்தித்து விட்டு இப்பொழுதுதான் பெருமூச்சு விட்டிருக்கின்றோம். குறிப்பாக சென்னை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா பகுதி, இப்பொழுது கன்னியாகுமரி சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை காரணமாக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய டெல்டா பகுதியிலே ஆயிரக்கணக்கான விலை நிலங்கள் மழையிலே மூழ்கி விவசாய நண்பர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல நண்பர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக மக்களுக்கு தேவையான சேவை பணிகளில் ஈடுபட்டு 10 இடத்திலே சென்ட்ரலைஸ்ட் கிச்சன்களை நடத்தி மக்களுக்கு மிகப்பெரிய பணியை செய்திருக்கின்றது. அதுபோல் அனைத்து இடங்களும் கூட மக்களுக்கு தேவையான பொருட்களை, நிவாரண உதவிகளை செய்திருக்கிறது. அதேபோல் நமக்கு தெரியும், நம்முடைய டெல்டா பகுதியிலே இந்த முறை மிகப்பெரிய அளவிலே சேதம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த கெட்டதிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி, நம்முடைய விவசாய நண்பர்கள் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய ஃபசல் பீமா யோஜனா கீழ் பெரும்பாலான விலை நலன்களை இன்சூரன்ஸ் செய்திருக்கின்றார்கள். அது ஒரு ஆறுதலான விஷயம். அதே போல் நேற்று நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம், மாநில அரசு குறிப்பாக 2016-17 பின்பு வாங்கப்பட்ட பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். எங்கேயெல்லாம் மழைநீர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதோ இதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி அவருடைய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். அதே போல் யாரெல்லாம் வாழ்வாதாரம் இறந்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு ஒரு முறை 5000 ரூபாய் உடனடியாக நிவாரண நிதியாக மாநில அரசு அளிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கோரியிருந்தோம். அது மட்டுமல்ல, மாநில அரசு அடுத்த முறை இதே போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக திருப்புகள் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலே ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திருப்புகள் ஐஏஎஸ் அவர்கள் இதற்கு முன்னால் அவர் பணியாற்றிய இடத்திலெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மனாக, இதற்கு முன்னால் பணியாற்றிய இடத்துல மிகப்பெரிய பேரிடரை சமாளித்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அவருடைய சேவையை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தி அவர் கொடுக்க போகின்ற மாஸ்டர் பிளான் மூலமாக சென்னை மாநகரம் அடுத்த முறை நடக்கின்ற வெள்ளப்பெருக்கோ, அதிகமாக மழை பொழிவு இருக்கும் பொழுது இதுபோல் ஒரு சிக்கல் ஏற்படாமல் அவருடைய அறிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழுவையும் அமைக்க ஆரம்பித்து விட்டோம். இந்த குழு இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட், ஐஐடி சென்னை போன்ற வல்லுநரிடம் பேசி நாங்களும் கூட இந்த கமிட்டிக்கு கட்சி சார்பாக சில முக்கியமான கோரிக்கைகளை, முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம். ஏனென்றால் அடுத்த முறை சென்னைக்கு இதுபோல் ஒரு வெள்ளப்பெருக்கு வரக்கூடாது என்பதற்காக. நண்பர்களே, அது மட்டுமல்ல, மாநில அரசு தன்னுடைய ஆகஸ்ட் 15 பின்பு வாடிக்கையாக எப்பொழுதும் கூட இந்த மாஸ்டர் டிரைனேஜ் கெனால், உள்ளே இருக்கக்கூடிய டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எப்பொழுதும் கூட தூர்வாரும். இந்த முறை 2000 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய டிரைனேஜ் கெனாலை முழுமையாக தூர்வாரவில்லை. நம்முடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொன்னது போல 400-600 கிலோமீட்டர் மட்டும்தான் அவர்களால் வாரி இருக்க முடிகிறது. அதுவும் கூட இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இது அடுத்த முறை நடக்காமல் மாநில அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்ல முறையிலே தன்னுடைய பணியை செய்யும் என்கின்ற நம்பிக்கையும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. நண்பர்களே, அது மட்டுமல்ல, முழுமையாக நம்முடைய மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் அனைவரும் கூட தமிழகத்தில் நடைபெற்ற இந்த பேரிடர் நிகழ்வை முழுமையாக பார்த்திருக்கின்றார்கள். முழுமையாக அவருடைய கரிசனத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நேற்று முழுவதும் சென்னை பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்து எப்படிப்பட்ட பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது என்று குறித்து கொண்டிருக்கின்றார். மாநில அரசினுடைய குழு
முழுமையாக எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிக்கை அளித்த பின்பு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழகத்திற்கு தேவையான நிதி தமிழகத்துக்கு தேவையான உதவிகள் என்ன வேண்டுமோ அதை முழுவதும் செய்வதற்கு மத்திய அரசு கூட இங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் சொல்லி அதை முழுமையாக கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குனா கேட்கலாம் எல்ஸ் நேரடியாக நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் சிடி ரவிஜி அவர்கள் உங்களிடம் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இஸ் எஃபெக்டட் பை ரெயின்ஸ் ஹெவி ரெயின்ஸ் சிவியர்லி ஹிட்ஸ் த லைவ்லிஹுட் ஆஃப் காமன் பீப்புள் வெரி பேட்லி இன் சென்னை கன்னியாகுமரி அண்ட் கடலூர் ரீஜன் TN government failed in their duty as this should have been forethought well before and preventive action might have been initiated well before the monsoon it has been 6 months since DMK formed the government in Tamil Nadu but it seems CM Thiru Stalin is in still the honeymoon mood I want to remind Thiru Stalin to come out this mood and focus on the problem of the people bad thing they are going in old track means DMK when was in power previously in that time they are focusing only for the family boosting focusing only for the family wealth now also they instead of working for a few family development I request the honorable chief minister to focus on the development of Tamil Nadu You should release minimum 5,000 rupees each affected BPL families, flood affected areas. Farmers should be compensated minimum 20,000 for acres where their farmed land completely affected by the heavy rain. In that area war footing effort has been taken immediately to save the people who badly hit by the flood in Kanyakumari Kadalur and Chennai area and rescue the relief operation to be initiated but now also he think he is in honeymoon as early as possible come out otherwise Tamil Nadu people kick out your party in politically before kick out the Tamil Nadu people you come out the honeymoon period you come to serve the people this month 24th our honorable national president Shri JP Nadda ji is visiting Tamil Nadu and 24th November he will arrive in Coimbatore participate in the inauguration of various district office he will also take up part of the state executive committee meeting to be held at Tirupur any questions please we'll ask kelvigal irunda kelunga na 24ஆம் தேதி அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் திருப்பூருக்கு வந்து நம்முடைய புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட கட்டடங்களை திறப்பு விழா செய்கின்றார்கள் திருப்பூர் திருப்பத்தூர் ஈரோடு திருநெல்வேலி அன்னைக்கு மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் கூட திருப்பூரில் நடக்க இருக்கிறது நண்பர்களுக்கு கேள்வி இருந்தால் நேரடியாக நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சி டி ரவி அண்ணனும் நீங்க கேட்கலாம் I don't know but our Murugan he is in Tamil Nadu he will visit many places I hope he also
reporting Delhi. Delhi government always doing fairly. Delhi government release as per the NDRF norms. They will release previously also, now also they will release. முதல் கட்டமாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள், அவர்கள் சொல்வது தமிழ் மொழிபெயர்ப்பு. முருகன்ஜி அவர்கள் இங்க வந்து பார்வையிட்டு இருக்காங்க. நேத்து வந்து சென்னையிலையும் இன்னைக்கு வந்து நம்முடைய சதன் தமிழ்நாட்டுக்கும் போய் பார்வையிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக அவருடைய ஃபீட்பேக் வந்து நம்முடைய மத்திய அமைச்சரவைக்கு போகும். இரண்டாவது கட்டமாக உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஃபார்முலா பேஸ்டு. என்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு ஃபார்முலா படி கொடுப்பாங்க. மாநில அரசு கீழே இருந்து கேட்கும் ஒரு குழு அமைப்பாங்க. அதை பொறுத்து அங்கிருந்து குழு வருவாங்க. இது அனைத்தும் முறைப்படி நடக்கும். தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மத்திய அரசு முழு உதவியும் செய்யும். என்ன கேக்குறீங்களா? பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ரூரல் பாடி எலெக்ஷன் ரீசென்ட்லி, வாட் இஸ் யுவர் அப்ரோச் டு அர்பன் பாடி எலெக்ஷன்? We are not working only for the election. We are working build the great Tamil Nadu, build the nation. We are doing continuously. We are not in power. We have a only 4 MLA, but we have taken the initiative under the leadership of Thiru Annamalai. We having the serve the people continuously. Election, it will part, will take the election also. We are seriously. Sir, I am not sure. We heard that DMK MPs are trying to meet Amit Shah ji, and Amit Shah ji is not willing to meet them for personal intention. How do you see that one? Because yes, Surya has shared in the future. I don't know. Amit Shah, he is a Indian government home minister. All MPs, they wanted to meet. He will meet, no issues. He will meet, no issues. Sir, regarding your farmers insurance, tomorrow is the last day, and agriculture minister has communicated it is all depends on central government. But how do you see that farmers are going to be benefited, and are those whoever has paid the premium in the name of the Prime Minister of India in Tamil Nadu? But how do you see that DMK is not producing that one? How do you see that one? They are not frankly able to accept that it comes from the central government. இந்த கேள்வி நடத்துக்கிறாங்கண்ணா, இந்த கேள்வி நான் சொல்றேன் ஒரு சார்பாக. அண்ணா, முதல்ல நீங்க கேட்ட திமுக எம்பிக்கள் அமித்ஷாஜியை பார்க்கறது, ஐயா சொன்னது வந்து அமித்ஷாஜி அவர்கள் பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர். எல்லாரையுமே பார்ப்பார். யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்களோ முறைப்படி பார்ப்பார். பல முறை நானே டிஎம்கே எம்பிக்கள் அவர்கள் அமித்ஷாஜி அவரை போய் பார்த்தது நானே கூட பார்த்துருக்கேன் பார்லிமெண்ட் ஹவுஸில். அவர் யாரையும் வந்து தரம் பிரித்து பார்க்க மாட்டார். இது முதல்ல. இரண்டாவது, நம்முடைய பாரத அரசு ஃபசல் பீமா யோஜனா படி உங்களுக்கு தெரியும், ஒரு விளை நிலத்துக்கு 230 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா 19,600லேருந்து 23,400 வரை உங்களுக்கு வந்து கிளைமா முழுமையாக 80% 100%. இந்த முறை பார்த்தீங்கன்னா கடலூரை பொறுத்தவரை எல்லாருக்கும் போன வருஷம் கிளைம் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து இதே பிரச்சனை, அந்த நெய்வேல் லிக்னேட் கார்பரேஷன்லேருந்து அவங்க தூர்வாரப்பட்ட அந்த கீழ் பரவனாறு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சார்பாக அந்த நீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 ஏக்கரை மூழ்கடிச்சு எல்லோருமே காம்பன்சேஷன் கிளைம் பண்ணாங்க. போன வருஷம் எல்லோருத்துக்குமே வந்துருச்சு. அதனால் இந்த வருஷம் முன்னெச்சரிக்கையை எல்லோருமே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7,000 ஏக்கருக்கு மேலே 2017, 2018, 2019, 2020 நான்கு வருடமாக கிளைம் ஆகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு முறைப்படி நடக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஃபசல் பீமா இன்சூரன்ஸை பொறுத்தவரை மிகப்பெரிய விழிப்புணர்வு நடந்திருக்கு. நீங்கள் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. நாளைக்கு அடுத்த கட்ட இன்சூரன்ஸுக்கான கடைசி தேதியாக இருக்கிறது. அதை விவசாய நண்பர்கள் இன்னும் ஒரு 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
எங்களுடைய கோரிக்கையும் கூட தான் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா மழையினால விவசாயிகள் ஆஃபீஸுக்கு போக முடியாது. இது முறைப்படி எக்ஸ்டென்ஷனும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நடந்த சம்பாக்கு பார்த்தீங்கன்னா, சம்பா சாகுபடிக்கு சம்பா யாரெல்லாம் விதைச்சிருக்காங்களோ அனைவருமே இன்சூரன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பயிர் நாம போட்டு 20 நாட்கள் ஆச்சு. சம்பா கல்டிவேஷனில் பயிர் போட்டு 20 நாட்கள் ஆச்சு. அந்த பயிர் இப்போ மூழ்கி இருக்கு. ஸோ எந்த பட்டத்துக்கு நம்ம பயிர் போடுறோமோ அதற்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்காங்க. இது தவிர வேற ஏதாச்சும் ஒன்றுக்கு தேங்காய் நடுறீங்களோ வேற எதுக்காச்சும் போட்டால் கூட நாளைக்கு கடைசி நாளாக இருக்கிறது கூட கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நாமளும் சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக அரசியலாக்க விரும்பவில்லை. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய விவசாயிகளுக்கு ஒரு பேரிடர் காலத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாதப்ப நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் முறையாக அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் அப்படின்னா, நண்பர்கள் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நிறைய பக்கம் போவீங்க, நேற்று கடலூர் போகும்பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன கொடுத்ததுன்னா, ஒரு வயசான பாட்டி சொல்கிறாங்க, கண்ணு நட்ட காசுக்கு போட்ட காசுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸில் பலம் வந்துடும். இப்போ சிடி ரவிஜி சொன்னது போல சப்மர்ஜான ஏக்கருக்கு எங்களுக்கு 20,000 ரூபா மாநில அரசு காம்பன்சேஷன் கொடுக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூலி வேலை செஞ்சதுக்கும் உள்ளே நீங்கள் போட்ட காசுக்குமே வராத இடத்துல இப்போ இன்சூரன்ஸ் கொடுக்குது. அதாவது 23,600 ரூபா ஒரு ஏக்கருக்கு பணம் நமக்கு வருதுன்னா நீங்கள் அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. ஆவரேஜாக 15-16-18,000 ரூபா நம்ம ஒரு இடத்துக்கு போட்டிருக்கோம். நெல் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு போனால் 18,000 ரூபா செலவாகுது குறிப்பாக. இப்போ அதையும் தாண்டி மாநில அரசு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நாம் வந்து ஐயா சொன்னது போல மக்களுக்காக பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம், சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். 4 வருடத்திற்கு முன்னாடி 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல போட்ட இன்சூரன்ஸ் இன்னைக்கு 4,000-5,000 ஏக்கர்ல அந்த இன்சூரன்ஸ் போடுவது பாரத பிரதமருக்கு விவசாயிகள் கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று தான் நாம் பார்க்கின்றோம்.